நேரிலே தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சி தொடர்கிறது. சார், நம்ம வந்து இடைவேளைக்கு முன்னாடி வந்து இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இதனால் வந்து மாணவர்கள் எப்படி சஃபர் ஆகுறாங்க, அதுவும் கிராமத்துலேருந்து வர மாணவர்கள் எப்படி சஃபர் ஆகுறாங்கன்னு. இப்போது அந்த மாதிரி இன்டர்வியூக்கு போகும்போது டெல் மீ அபவுட் எவர் செல்ஃப் அப்படின்னு சொன்னால் கூட அது கூட சொல்ல தெரியாத மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எம்சிஏ முடிச்சிருப்பாங்க, ஒரு எம்எஸ்சி முடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரியான மாணவர்களுக்கு நீங்கள் என்ன ஆலோசனை கொடுக்குறீங்க? டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நீங்கள் எல்லா மாணவர்களும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சார் என் பேர் கீதா, என் பேர் மாலா, என் பேர் ரகு, என் பேர் சுரேஷ் அப்படிலேருந்து ஆரம்பித்து, சார் நான் இந்த கோர்ஸ் இந்த காலேஜில் இந்த கோர்ஸ் முடிச்சிருக்கேன், நான் இந்த ஸ்கூலில் படித்தேன், இந்த ஸ்கூலில் நான் டென்த் படித்தேன், இந்த ஸ்கூலில் நான் டுவெல்த் படித்தேன், இந்த ஸ்கூலில் என் பர்சன்டேஜ் இவ்வளவு, இப்படி தான் சொல்லுவாங்களே தவிர. பட் அவங்க நிஜமாக ஒரு கம்பெனி என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, ஒருத்தர்கிட்ட டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் அப்படின்னு கேட்டாங்கன்னா, அவரோட ஸ்ட்ரென்த் என்ன, அவரோட வீக்னஸ் என்ன, அவரோட வாட் இஸ் இஸ் யூனிக் செல்லிங் ப்ரொபோசிஷன், அவர் எதை வச்சு தன்னை மார்க்கெட் பண்ணுறாரு, இதுதான் ஒரு கம்பெனி எதிர்பார்க்குறாங்க. அண்ட் ஒரு கான்ஃபிடென்ஸ், டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப், உன்னை பற்றி உனக்கு கரெக்டாக தெரியுதா அப்படின்றது, இட் இஸ் அ வெரி பிக் கான்ஃபிடென்ஸ் மெஷர். உன்னை பற்றி உன்னால் கரெக்டாக சொல்ல முடிஞ்சுது அப்படின்னா, தட் இட் செல்ஃப் வில் டெல் தி இன்டர்வியூர் ஆர் த கம்பெனி தட் இந்த பையன் வந்து, இந்த பையனோ இந்த பொண்ணோ வந்து கண்டிப்பாக நம்மளால் எடுத்து ட்ரெயின் பண்ண முடியும் அப்படின்னு. ஏன்னா பேசிக்காக ஒரு ஃப்ரெஷர்கிட்ட ஒரு கம்பெனி என்ன பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ஒன்லி லுக் அட் ஹவு குவிக்லி தே அவங்கள ட்ரெயின் பண்ண முடியும், அவங்கள மோல்ட் பண்ண முடியும், அவங்க வந்து கற்றுப்பாங்களா, இதுதான் அவங்க பேசிக்காக பார்க்குறது. ஸோ இது வந்து இதை பற்றி தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் வந்து லைனில் இருக்காங்க. வணக்கம் பாலசுப்ரமணியன் சொல்லுங்க. ஹலோ மேம், ஐ எம் மதுசூதனன், ஐ டிட் மை எம்பிஏ ஃபினான்ஷியல் மார்க்கெட்டிங் முடிச்சிருக்கேன் சார். வணக்கம், சொல்லுங்க சொல்லுங்க. ஃபினான்ஷியல் மார்க்கெட்டிங் முடிச்சிருக்கேன் சார். ஜாப் அண்ட் ஜாப் ப்ராப்பர்ஸ் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கா? ஃபினான்ஷியல் மார்க்கெட்டிங். ஃபினான்ஷியல் மார்க்கெட்டிங். உங்களுக்கு எதில், உங்களுக்கு எதில பாலசுப்ரமணியம் போகணும், ஃபினான்ஸில் போகணுமா மார்க்கெட்டிங்கில் போகணுமா, அது டிசைட் பண்ணிட்டீங்களா? ஹலோ சுப்ரமணியன் சொல்லுங்க. ஃபினான்ஸ் சைடு தான் சார் நான் போகணும்னு ஆசைப்படுறேன், ஆனால் ஃபினான்ஸ் சைடு கிடைக்கல. ஃபினான்ஸ் சைடில் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிறைய அக்கௌண்ட் அது வந்து அவருக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே சுப்ரமணியன். ஹலோ சொல்லுங்க மேம். ஃபினான்ஸில் நீங்கள் எவ்வளோ இன்டர்வியூ எவ்வளோ இன்டர்வியூ பால் அட்டன் பண்ணியிருக்கீங்க நீங்கள் இதுவரை? என்ன மாதிரி கேள்விகள் கேட்டாங்க, ஏதாவது கொஞ்சம் ஞாபகம் இருக்கா? ஓகே, நன்றி தினேந்திரன். சாரி, நன்றி பாலசுப்ரமணியன். நம்ம வந்து தொடர்ந்து பேசலாம் சார். அவர் வந்து டிவி வால்யூமை கம்மி பண்ணாமல் டிவி பார்த்து பார்த்து பேசுகிறாரு அப்படின்னு நினைக்கிறேன். சரி சார், நம்ம இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். சொல்லுங்கள் சார், தொடர்ந்து அந்த மாதிரி மாணவர்களுக்கு என்ன மாதிரியான ஆலோசனை நீங்கள் கொடுக்கோ? அதுதான், அவங்க வந்து அவங்க பெருசாக இங்கிலீஷில் பேசணும், அவங்க வந்து நிறைய வந்து அவங்க வார்த்தைகளை கொட்டணும் அப்படின்றது தேவை கிடையாது. ரெண்டு சென்டென்ஸ் சொன்னாலும் அதை ஷார்ப்பாக கிளியராக அவங்க அதை புரிஞ்சிக்கிட்டு, அவங்க என்ன சொல்கிறாங்கன்றத புரிஞ்சிக்கிட்டு சொன்னாங்கன்னா, தட் இஸ் மோர் தென் எனஃப். அதுவே தட் வில் பிகம் தி ஃபர்ஸ்ட். அங்கேயே வந்து இன்டர்வியூவர் நீங்கள் ஃப்ளோர் பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த பையனுக்கோ இந்த பொண்ணுக்கோ நம்ம இந்த வேலையை கிடைக்கணும் அப்படின்றது 2 மினிட்ஸ் தான் ஆகும் உங்களுக்கு ஜட்ஜ் பண்ணுறதுக்கு. அதில் நீங்கள் வந்து அந்த அப்ஜெக்டிவ் சொல்கிறது தான் இருக்குது, சொல்லிட்டீங்கன்னா இட் மோர் அல்லஸ் கிளாரிஃபை ஆகிடும். அதே மாதிரி சார், இப்போ ஒரு நேர்முக தேர்வுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா, அங்கே இருக்கிற பேனல் மெம்பர்ஸ் கிட்ட நம்ம எப்படி பேசணும், ஈவன் ஒரு ட்ரெஸ் கோட் கூட எப்படி இருக்கணும், அதுவே நான் நிறைய பேருக்கு தெரியாது இல்லையா? கரெக்ட், நிறைய பேருக்கு அதுவே தெரியாது. பட் அது என்னென்னா வந்து நீங்கள் ஃபார்மலாக போகணும். சே முடிஞ்சதுன்னா ஒரு ஒயிட் ஷர்ட், பிளாக் பேண்ட், அ ஒயிட் ஷர்ட் அண்ட் அ டை, முடிஞ்சதுன்னா ஒரு பிளேசர் கூட எடுத்துகிட்டு போனீங்கன்னா, தட் அது வந்து தட் இட்செல்ஃப் வில் கிவ் த இம்ப்ரெஷன் டு த இன்டர்வியூவர் தட் யூ மீன், யூ ஆனஸ்ட்லி மீன் வாட் யூ வாண்ட் டு அச்சீவ். அதுவே அவங்களுக்கு இம்ப்ரெஷன் கரெக்டாக கிளியராக வந்துடும். அதுக்கப்புறம் செகண்ட்லி, 10 மணிக்கு இன்டர்வியூ அப்படின்னா, நீங்கள் 10:05 போகிறது, 10:10 போகிறது இதெல்லாம் பண்ணக்கூடாது. 10 மணிக்கு இன்டர்வியூனா 9:45 நீங்கள் அங்கே அங்கே இருக்கணும், கம்பெனியில் இருக்கணும். ஸோ இதெல்லாம் கம்பெனிஸ் வாட்ச் பண்ணுவாங்க, இதெல்லாம் இன்டர்வியூவர்ஸ் வாட்ச் பண்ணுவாங்க, இந்த ஹெச்ஆர் டீம் இதெல்லாம் கண்டிப்பாக வாட்ச் பண்ணுவாங்க. அண்ட் இதை வச்சு உங்களோட இதை பற்றி எடை போடுவாங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் வந்து லைன்ல இருக்காங்க. வணக்கம் ரம்யா சொல்லுங்க, உங்களுடைய சந்தேகத்தை சார் கிட்ட கேளுங்க. வணக்கம். வணக்கம் ரம்யா சொல்லுங்க. குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன். எனக்கு நான் பிஏ இங்கிலீஷ் முடிச்சிருக்கேன் சார்.
என்ன முடிச்சிருக்கீங்க ரம்யா? சாரி, இங்கிலீஷ் லிட்டரேச்சர் முடிச்சிருக்கேன் சார். சொல்லுங்க, எனக்கு ரைட் ஜாப் எதுன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? நீங்க ஏதாவது யோசிச்சு வச்சிருக்கீங்களா இங்க போகணும், உங்களுக்கு இந்த மாதிரி ஜாப் போகணும் அப்படின்னு? தெரியுமா? ஒரு நிறைய மீடியா ஹவுசஸ் போனீங்கன்னா இந்த மாதிரி எடிட்டிங் ஒர்க் இதுக்கெல்லாம் நிறைய இங்கிலீஷ் நாலேஜ் தேவைப்படும். நீங்கள் அந்த மாதிரி பிபிஓஸ் கூட நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். ரம்யா கேட்குதா? ரம்யா வந்து காலை கட் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு சொன்ன இன்ஃபர்மேஷன் அவங்க கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். சரி சார், நம்ம வந்து நேர்முக தேர்வு பற்றி பேசிகிட்டு இருந்தோம், நீங்கள் சொல்லுங்கள். ஸோ ஒருத்தவங்க போகிறாங்க, எவ்வளோ பேர் இன்டர்வியூவில் இருக்காங்க, அவங்க என்ன ஒரு மாணவன் இன்டர்வியூ போகிறான் அப்படின்னா அவனுக்கு என்ன தேவைன்னா அந்த கம்பெனியை பற்றி அவங்க கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு போகணும். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் எல்என்டி போகிறோம் அப்படின்னா எனக்கு தெரியும், எனக்கு கம்பெனி பற்றி யாருக்குனே தெரியும் அப்படின்ற ஒரு இதில் போகிறாங்க. பட் கூகுள் பண்ணி அந்த கம்பெனி பற்றி இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டு அவங்க போனாங்கன்னா அது வந்து இட் பி வெரி வெரி யூஸ்ஃபுல் டு தம். ஏன்னா இன்டர்வியூவில் வரும்போது அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா, நிறைய பேர் கேட்பாங்க, வாட் யூ நோ அபவுட் த கம்பெனி, வாட் யூ நோ அபவுட் மை கம்பெனி. அது பாயிண்ட் நம்பர் ஒன். பாயிண்ட் நம்பர் டூ வந்து என்னென்னா, என்ன வேலைக்காக போகிறாங்க? சே ஹெச்ஆர் வேலைக்கு போகிறாங்களா, ஃபினான்ஸ் வேலைக்கு போகிறாங்களா அப்படின்றதுல அவங்களுக்கு கிளாரிட்டி வேணும். நிறைய மாணவர்கள் இன்னி தேதியில் நிறைய மாணவர்கள் வந்து எதுக்கு வரோம் அப்படின்னு தெரியாமல் இன்டர்வியூ வர்றாங்க. பட் அதை அவாய்ட் பண்ணும். அவங்க என்ன ஜாபு, எதுக்கு இன்டர்வியூ போகிறோம், என்ன போஸ்ட்டுக்கு போகிறோம், என்ன ஒரு ஒரு கூடுமான மட்டும் என்ன என்ன இருக்கும் அந்த ஜாபில், அதை பற்றி அவங்க கம்பெனிலேயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒரு இன்டர்வியூ கால் லெட்டர் வருது, ஒரு இன்டர்வியூக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னா என்ன ஜாபுக்காக என்ன கூப்பிடுறீங்க, நான் என்ன செய்யணும், எனக்கு அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு அவங்க முன்னாடியே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்டர்வியூ பேனலில் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. ஓகே சார், வேறு என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசலாம். நேர்களை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சி தொடரும், காத்திருங்கள்.